செடியாய மல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியோனே வேங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. குலசேகர ஆழ்வார்ஜியர் திருவடியிலே சரணம். அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தார் நற்பாமாலை பூமாலை. சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினீர் வெங்கடவர்க்கென்ன விதி என்ன இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. எல்லாம் அல்ல ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியினுடைய தனிப்பெரும் கருணையினால் மார்கழி மாதத்தின் 16வது பாசுரத்தை நாம் இன்று அனுபவிக்க இருக்கிறோம். இந்த நல்லதொரு ஆன்மீக நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கனிக்ரிஷ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு, நிர்வாகத்திற்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லி முதலிலே பாசுரத்தை சொல்லி பிறகு நாம் பொருளை அனுபவிப்போம். இன்றைய பாசுரம் வந்து ரொம்ப முக்கியம். எல்லா பாசுரமும் அப்படி தானே சார் சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. காரணம் என்னென்னா, இந்த பாசுரம் வந்து தினமும் நாம் காலையில் எழுந்து பூஜை அறைக்குள் நுழையும் போது சொல்ல வேண்டிய பாசுரம். பூஜை ரூம்குள்ளே நம்ம போகிறோம் பாருங்க, வீட்டில் அந்த பூஜை ரூம்குள்ளே நுழையும் பொழுது நாம் சொல்ல வேண்டிய ஒரு பாசுரம். சரி, பாசுரத்தை பார்ப்போம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பாணி கொடிதோன்றும் தோரண வாயில் காப்பாணி மணிக்கதவம் தாழ்திரவாய் ஆயர் சிறுமியரோ புக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலழப் பாடுவான் வாயால் முன்ன முன்ன மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதவம் நீ கேளோர் எம்பாவாய். இது இன்றைய பாசுரம். இப்போ நான் முதலியே சொல்லிட்டேன், பூஜை ரூமுக்குள்ளே போகும்பொழுது நம்ம சொல்ல வேண்டிய பாசுரம். தயவுசெய்து திருப்பாவை புக்கு ஈஸியாக கிடைக்கும் கடைகளில், இல்லைன்னா கஷ்டமே இல்லை. நம்ம இன்றைக்கி கையில் செல்ஃபோன் இல்லாமல் இருக்கிறது கிடையாது. செல்ஃபோனில் அழகாக உள்ளே போய் திருப்பாவை பாசுரங்கள் போட்டால் வந்துடும். நம்பர் 16 போட்டிங்கன்னா இப்போ நான் சொன்ன பாசுரம் வரும். இதை அப்படியே மனப்பாடம் பண்ணிங்க, ஒன்றும் கஷ்டம் கிடையாது. எனக்கே மனப்பாடம் ஆகுதுன்னா உங்களுக்கு மனப்பாடம் ஆகிறதுல ஒன்றும் கஷ்டம் கிடையாது. பண்ணிவிட்டு தினமும் பூஜை ரூமுக்குள்ளே போகும்பொழுது இந்த பாசுரத்தை சொல்லிக்கினே கதவை திறந்துட்டு உள்ளே போனீங்கன்னா அது ஒரு நல்ல விஷயம். அதாவது நம்ம இதை சொல்கிறதுனால நமக்கு கெடுதல் கிடையாது, நல்லது தான். ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. அதன் அடிப்படையில் முதல் பாசுரம், அதாவது முதல் பாசுரம்னா இது ஒரு 4வது காட்சி. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு 5 பாசுரங்கள் இன்ட்ரொடக்ஷன், அடுத்த 5, அடுத்துக்கும் அடுத்த 5, இந்த 10 பாசுரங்களையும் தோழிகளை எழுப்புகிறாள் ஆண்டாள். இது 4வது சீன். இதிலிருந்து கண்ணனுடைய வீட்டுக்கு நேராக போகிறாங்கன்னு நேற்றே சொன்னேன். எழுப்ப வேண்டிய பெண்கள் நேற்றோடு எழுப்பி முடித்தாச்சு. இப்போ கண்ணனுடைய திருமாளிகை, அதாவது இதே தான் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வீடுன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ என் வீடுன்னு சொல்கிறான்னு வச்சுங்க, என்னுடைய வீடு 5 அடுக்கு 6 அடுக்கு மெத்தையாக கூட இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது, பெரிய விஐபி வீடு மாதிரி இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ கூட நான் ஒரு வைஷ்ணவனாக இருந்தால் நான் என்ன சொல்லணும்னா, என் வீட்டை பங்களோ அதாவது மாளிகையோ ஆடம்பரமாகவோ எதுவுமே சொல்லாமல் இப்போ உங்களை பார்க்குறேன், என் வீட்டுக்கு நான் கூப்பிட்றேன்னா என் குடிசைக்கு வாங்கன்னு தான் சொல்லணும். இது எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் என்னன்னு சொல்லணும், நம்மளை நம்ம வீட்டை பற்றி சொல்லும்போது குடிசைன்னு சொல்லணும். இப்போ இன்னொருத்தர் வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, இல்லை இன்னொருத்தர் வீட்டை பற்றி விசாரிக்கிறீங்கன்னா அதை சொல்லும்பொழுது மாளிகை திருமாளிகைன்னு தான் சொல்லணும். அது அளவில் கம்மியாக இருந்தாலும் இதை தான் வைஷ்ணவம் கற்றுக் கொடுக்கு. இப்போது இந்த கண்ணனுடைய திருமாளிகைக்கு ஆண்டாள் கோஷ்டியினர் எல்லாரும் சேர்ந்து போய் நிற்கிறாங்க. அங்கே என்ன நடக்குது, நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில், கோயில்னா கண்ணன் இருப்பதுனால அதுவும் கோயில் தான், இல்லம் தான். ஆனால் நம்முடைய கண்ண பரமாத்மா இருக்கிறதுனால அந்த இடம் வந்து கோயில் தான். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய, என்ன நம்ம நந்தகோபன் அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரா, அவ்வளோ பெரிய உலக நாயகனாக அவருக்கு, என்னத்துக்கு நாயகனான்னு அவருக்கு பெரிய அடைமொழி கொடுத்துருக்காங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல தான், கண்ணனுக்கு நாயகன் யார், நந்தகோபன். அவர் யார், வசுதேவர். பெற்றவர்கள் யார், வசுதேவனும் தேவகியும் தானே. இவங்கள்லாம் நல்ல திறமையானவர்கள், திறமைசாலிகள். அந்த வசுதேவருடைய சொல்வன்மைக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்தி எடுத்துகிட்டு தன்னுடைய சகோதரியான தேவகியை வெட்ட வந்துட்டான் கம்சன், 8வது குழந்தையால் ஆபத்து வரும் அதெல்லாம் சொல்லிட்டாங்க இல்லையா,
அதனால் இந்த தங்கச்சி இருந்தால் தானே, இவளுக்கு குழந்த பிறந்தா தானே, தங்கச்சியே காலி பண்ணிடும் கத்தி எடுத்து வெட்ட போயிட்டான். அந்த நேரத்தில் கம்சனிடம் வசுதேவன் பேசுகிற என்ன சொல்கிறாரு, கம்சா நீ சொன்னது போல் எட்டாவது குழந்தையால் உனக்கு மரணம் சம்பவிக்கும்னு சொல்லியிருக்காங்க, அதுக்காக உன் தங்கச்சியை நீ வெட்டுற, எட்டாவது குழந்தைய நான் கொடுத்துட்றேன், உனக்கு ஏன் சந்தேகம், எல்லா குழந்தையும் பிறந்த உடனே உங்ககிட்ட கொடுத்துட்றேன்ப்பா, நீ பார்த்துக்கோ உன் தங்கச்சி என்ன பாவம் செஞ்சா, அவளை ஏன் வெட்ட போகிறன பிறகு அப்புறம் அவனுக்கு உரைக்குது கம்மனாயிட்டான். அப்படி வெறி பிடித்த கம்சனையே தன்னுடைய பேச்சு சாதுரியத்தாலே மடக்கியவர் வசுதேவர். அது மாதிரி இங்கே நந்தகோபன், அதனால தான் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கண்ணனுக்கு நாயகனாக இருக்கக்கூடிய நந்தகோபன் கோயில் காப்போன். அதான் கோயில்ன்றது இங்கே கண்ணனுடைய இல்லம். அதாவது ரெண்டு ஸ்டேஜ், காம்பவுண்ட் கேட்டாண்ட ஒரு செக்யூரிட்டி இருக்கார், உள்ள வாசலில் ஒரு செக்யூரிட்டி இருக்கார். இப்போ ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் கேட்டாண்ட இருக்கக்கூடிய செக்யூரிட்டி, அவர் பார்த்து அமிச்சா தான் அடுத்தது இவங்க உள்ளே போக முடியும் காம்பவுண்ட் தாண்டியே. அந்த காம்பவுண்ட் இருக்கிற செக்யூரிட்டி பார்த்தா வச கூட்டம் இருக்குது, ஏன்னா 500,000 பேர் கூட்டம் வந்துட்டு. ஆண்டா நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்போனே அவங்ககிட்ட கேட்குறாங்க உள்ள விட சொல்லி. அவர் என்ன பண்ணார் சொல்லி பார்த்தார், ஏம்மா கண்ணன் ரெஸ்ட் எடுக்கிற டைம் அப்படி இப்படின்னாரு. ஏங்க அந்த கண்ணனை பார்த்து கிருஷ்ணானுபவத்தில் ஈடுபட வேண்டும் அப்படின்றதுக்காக தானே நாங்கள் வந்திருக்கோம், உள்ளே விடுங்கன்றாங்க. அவர் விடுறார், கொஞ்சமாக போங்க உள்ளே, மொத்த பேரும் போனால் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக போங்கன்னு உள்ளே விடுறார். உள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்தா வீட்டு மேலே ஒரு கொடி தெரியுது, கொடி தோன்றும். என்ன கொடி சார், அன்றைக்கெல்லாம் நிறைய கட்சிகள் இருந்ததா, கலர் கலராக கொடி, அந்த கொடியே கிடையாது. இப்போ என்ன கொடி பறக்குதுன்னா கண்ணன் இருக்கிறான் என்பதற்கு அடையாளமாக கொடி பறக்குது. இப்போ எப்படி டாக்டர்ஸ் நம்ம பார்க்கும்பொழுது, இல்லை ஒரு வக்கீலை பார்க்க போகிறீங்க, இல்லை யாராவது ஒரு விஐபி பார்க்க போகிறீங்கன்னா வீட்டில் நேம் போர்டில் இன் அண்ட் அவுட்டுன்னு எழுதியிருக்கும். அந்த மாதிரி அந்த காலத்தில் கொடி மேலே பறந்துச்சுன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய யார் முக்கியமானவர் அவர் இருக்கார், கொடி இறக்கிட்டாங்கன்னா வீட்டில் ஆள் இல்லைன்னு அர்த்தம். இது விஐபிங்களுக்கு பண்ணுறது. அந்த மாதிரி கண்ணன் வீட்டில் கொடி தோன்றும், தோன்றுது, கொடி இருக்குது மேலே பறக்குது, அப்போ கண்ணன் இருக்கான். உள்ளே வந்துட்டாங்க, உள்ளே வந்துட்டா அடுத்தது வாசல் காக்கக்கூடியவன் நின்றுட்டுருக்கான், தோரணை வாயில் காப்பான். அடுத்தது கொடி தோன்றும் தோரணை வாயில் காப்பான், அவர்கிட்ட போய் நிற்கிறாங்க. மணிக்கதவம் தாழ்திரவாய், அழகான மணிகளால் கொட்டப்பட்ட இந்த கதவை கொஞ்சம் திறந்து விடுப்பா, நாங்கள் உள்ளே போகிறோன்னு வாசல் கதவுக்கிட்ட நிற்கிற செக்யூரிட்டி கிட்ட கேட்குறாங்க. இப்போது அவர் பார்த்தார் மடக்கினார், அதெல்லாம் விட முடியாதுன்னார். இல்லைங்க காம்பவுண்ட் கேட்டில் விட்டாங்க, நீங்கள் தான் விட மாட்டேன்றீங்க, உங்களை எப்படி நான் நம்பி விடுறது அப்படின்னா. ஏன் என்ன அப்படின்னு, நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது, கோபிகர்னு வந்திருக்கீங்க இங்கே, எங்கள் கண்ணனை கொள்றதுக்கு இந்த கம்சன் அனுப்புகிற ஆளுங்க என்னென்ன ஆக்ஷனில் எப்படி எப்படி கெட்டப் மாற்றி தசாவதார கெட்ட போட 10-11 கெட்டப் போட்டு வர்றவங்களாம் நான் பார்த்துருக்கேன், அதனால் நான் உங்களெல்லாம் உள்ளே விட மாட்டேன்ற அந்த செக்யூரிட்டி. உடனே இவங்க இந்த கூட்டம் அந்த கோபியர்கள் சொல்கிறாங்க ஆண்டாள் கோஷ்டி, தோரண வாயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்திரவாய், உள்ளே விடமாட்டேன்றான். நாங்கள் யார், ஆயர் சிறுமியர், நாங்கள் முதல்ல ஆயர் கூட்டத்தை சேர்ந்தவங்க, இந்த ஆயர்கள் யாதவர்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் நம்ப முடியாது. ஏன், போதனைன்னு ஒரு அறைக்கு வந்தா நல்லா அழகாக உங்கள் கூட்டம் மாதிரியே தான் இருந்தது, அந்தம்மா வந்துச்சு, வந்து பால் கொடுக்குறேன்னு வந்து அதுக்காக என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியும், நான் யாரையும் நம்ப மாட்டேன்னா. சரி சார் நீ சொல்கிறது ரைட்டு, பூதனை என்ற அறைக்கையோ சகடாசுரன் என்ற அறக்கணும், இவங்களாம் பெரிய ஆளுங்க, நாங்கள் சின்ன பசங்க சார், ஆயர் சிறுமியர், எங்களுக்கு ஓட்டு போடுற வயசே ஆகலை இன்னும், நாங்கள் பிலோ 10 கேட்குதுங்க பசங்க, ஆயர் சிறுமியர், சின்னவங்க இன்னும் இல்லை பெரியவங்க இன்னும் இல்லை, யாரையுமே உள்ளே விட மாட்டேன். அப்போது இவங்க சொல்கிறாங்க, இப்போ இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டு சொல்கிறோம், காமௌண்ட் கேட், அடுத்தது வாயில் காப்போன், அப்புறம் தான் கண்ணன் கிட்ட போகிறாங்க. இப்போ ஒரு பெருமாள் கோயிலுக்குள்ளே நம்ம போகும்பொழுது திருப்பதியில் வேறு வழி கிடையாது, நம்மளை ஜரகண்டி ஜரகண்டையும் தள்ளி உள்ளே போகிறது தான் தெரியும் கர்ப்பகிரகத்துக்குள்ளே, உடனே வெளியே நிற்கிறோம். அங்கே கதை வேறு, அங்கே நேராக நம்ம பெருமாளை மட்டும்தான் சேவிக்கணும் அந்த நேரத்தில், மீதி பொறுமையாக நம்ம பார்க்க முடியும் சுற்றி என்ன இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் இப்போ நார்மலாக நம்ம பெருமாள் கோயிலுக்கு போகிறோம்னு வச்சுங்க, எந்த ஊரில் எந்த பெருமாளாக இருந்தாலும் சரி, முதல்ல நாம் தரிசிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு
என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அங்கே தான் போனோம். எடுத்த உடனே பெருமாளை நேராக போய் பார்க்கக்கூடாது. மொத்தம் ஆறு விஷயம் இருக்குது, ஆறு பேரை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கணும். ஃபஸ்ட் துவஜஸ்தம்பம் என்று சொல்லக்கூடிய கொடிமரம். நேராக முதல்ல பெருமாள் கோயிலுக்கு போன உடனே கொடிமரத்தை ஒரு வணங்கணும். ஆழ்வார் கருடன் சந்நிதி இருக்கும், பெருமாளுக்கு நேராக இருப்பார் கருடன். அந்த கருட ஆழ்வாரை வணங்கணும் நம்பர் டூ. அதுக்கப்புறம் நம்பர் த்ரீ, ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுடைய விக்கிரகங்கள் வச்சுருப்பாங்க கோயிலில் இருந்தால், அந்த ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களையும் வணங்க வேண்டும். ஆழ்வார்கள் தெரியும் பன்னிருவர், ஆச்சாரியர்கள் நம்ம ராமானுஜர் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, இவர்களை வணங்கணும் த்ரீ. நம்பர் ஃபோர், பெருமாள் கோயிலில் தாயாருக்குன்னு தனியாக சந்நிதி இருக்கும். நீங்கள் அம்பாள் அம்மன்லாம் சொல்கிறீங்க இல்லையா, அதுதான் தாயார். அந்த தாயாருக்குன்னு தனி சந்நிதி இருக்கும், அது நெக்ஸ்ட் ஃபோர்த். ஏன்னா அந்த அம்மா தான் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறவங்க, அந்த அம்மாவை நம்ம மறக்கவே கூடாது. அதனால் தாயார் சந்நிதி நம்பர் ஃபோர். நம்பர் ஃபைவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெய விஜயர்கள் வெளியே இப்போ சொன்ன பாருங்க, இவங்க செக்யூரிட்டி ரெண்டு பேர் இருக்காங்கன்ட்டு, அந்த மாதிரி துவாரபாலகர்களும் சொல்லுவாங்க, ஜெய விஜயர்களும் சொல்லுவாங்க. நீங்கள் எல்லா பெருமாள் கோயிலையும் கர்ப்ப கிரகத்துக்கு வெளியே பார்த்தா ரெண்டு பேர் அப்படி நிற்பாங்க, பார்த்துருப்பீங்க, கேட் கீப்பர்ஸ். அவங்களுக்கும் ஒரு வணக்கம் போடணும். ஏன் அவங்களுக்கு வணக்கம் போடணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, அதுக்கு இப்போ நான் ஒரு கதைக்குள்ளே வந்து இன்னொரு கதைக்குள்ளே போயிட்டு திரும்பி நான் பேக் வந்துடுவேன், கவனிங்க. அவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறம் தாங்க நீங்கள் ஆறாவதாக போய் பெருமாளை பார்க்கணும். அப்போ பெருமாளை பார்க்கணும்னா நம்பர் சிக்ஸில் இருக்கார் பெருமாள். ஃபஸ்ட்டு துவஜஸ்தம்பம், செகண்ட் கருடன், தேர்டு ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் இருந்தால் அவர்கள், நம்பர் ஃபோர் தாயார், நம்பர் ஃபைவ் ஜெய விஜயர்கள் என்கிற துவாரபாலகர், நம்பர் சிக்ஸ் தான் பெருமாள். இதுதான் ப்ரொசீஜர், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள் முடிஞ்சு வரலாம். இப்போது இந்த துவாரபாலகர்லாம் ஏன் சார் பார்க்கணும்? கருடாழ்வார்னா பெருமாளுடைய நித்திய சூர்யா வைகுந்தத்தில் இருக்கார், தாயார் அம்மா நம்ம வணங்கணும், துவஜஸ்தம்பம் சரி, ஜெய விஜயர்கள் ஒரு வாயில் காக்கிறவங்க, இவங்கள போய் நாத்துக்கு சார் வணங்கணும்னா? அவங்களுக்கு எவ்வளோ பெருமாள் மேலே பக்தி, இந்த கதை உங்களுக்கு தெரியும், நீங்கள் சினிமாவில் பார்த்துருப்பீங்க. சனத்குமாரர்கள் அப்படின்ட்டு நாலு பேர் மொத்தம், அவங்க என்ன பண்ணுறாங்க, பெருமாளை பார்க்கணும்னு போகிறாங்க வைகுந்தத்துக்கு. போகும்பொழுது இவங்க வெளியே இந்த ஜெய விஜயர்கள் நின்றுட்டுருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ உள்ளே விட முடியாது, பெருமாள் ரெஸ்ட் எடுத்துட்டுருக்காருன்னு. இவங்க வந்த கோபத்தில் சாபம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு. அப்படி சாபம் கொடுக்கும்பொழுது பெருமாள் வந்துடுறார், என்ன பிரச்சனைன்றார், இந்த மாதிரி உள்ளே விட மாட்டேன் நாங்கள், சாபம் கொடுத்துட்டிங்களா அப்படின்னு. ஆமாம், அந்த சாபம் ஏன் அவங்க வாங்குறாங்கன்னா, நம்ம பகவானை யாரும் தொந்தரவு பண்ணவனா, கொஞ்ச நேரம் அவர் ரெஸ்ட் எடுக்கட்டுமேன்னு பெருமாள் மேலே கொண்ட பக்தி கருணை தானே, அதனால தானே அந்த சாபமே அவங்க வாங்குறாங்க. அவங்களுக்கு ஒரு ஏற்றம் கொடுக்கணும் தான், இந்த மாதிரி இவர்களை பார்த்துட்டு அப்புறம் நான் பெருமாள் கோயிலுக்கு உள்ளே போங்க, பெருமாளை தரிசிக்கன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த சனத்குமார்கள் சாபம் கொடுத்துட்டாங்க. சாபம் கொடுத்த பிறகு பெருமாள் என்ன சொல்கிறார், ஏன்பா சாபம் கொடுத்துட்டார், எங்கே போய் பிறக்கணும், பூமியில் போய் பிறக்க கடவுள், ஏன்னா பூமியில் பிறந்தால் அவ்வளோ கொடுமைன்னு அர்த்தம், நம்மளாம் அனுபவிச்சுட்டுருக்கோம் இல்லையா இன்றைக்கி, அந்த மாதிரி பூமியில் போய் பிறக்கணும். பெருமாள் ஒரு ஆப்ஷன் கொடுக்குற, பூமியில் போய் பிறந்து உடனே வரணுன்னா மூணு பிறவி போதும், அப்போ நீ கெட்டவனாக இருக்கணும், நல்லவனாக பூமியில் இருக்கணும்னா ஏழு பிறவி, எதை சூஸ் பண்ணுறீங்கன்னு ஜெய விஜயர்களை கேட்குறார். சாமி நாங்கள் கெட்டவங்களாகவே இருந்து போகிறோம், உன்னை சீக்கிரம் வந்து அடையணும் நாங்கள், அதனால் எங்களுக்கு மூணு பிறவியே போதுன்றாங்க. அந்த மூணு பிறவியாக அவர்கள் வந்து இந்த பூமியில் பிறந்தது தான் இரண்யன் இரண்யாட்சசன் ஒன்று, ரெண்டாவது ராவணன் கும்பகர்ணன் செகண்டு, தேர்டு சிசுபாலன் தந்தவக்கரன். இந்த மூணு பிறவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்துடுறாங்க. இந்த ஜெய விஜயர்கள் தான் இங்கே நம்ம பெருமாள் கோயில் வாசலில் இருக்கிறவங்க, அதனால் அவர்களையும் நம்ம வணங்கிட்டு தான் உள்ளே போனோம். இனிமேல் நம்ம ஞாபகம் வச்சுக்குமே. இப்போ இங்கே வந்திருக்கோம், ஆயர் சிறுமியர் சின்ன பசங்க எங்களை விடு புக்கு, உள்ளே போனோம், ஜெய விஜயர்களாக இருக்கக்கூடியவர்களையே வணங்கினாங்க, அந்த மாதிரி நாங்கள் உங்களை வணங்குகிறோம், கொஞ்சம் உள்ளே விடு, ஏன் உள்ளே விடணும், வாயில் காப்போன்னு கேட்குறான். அரை பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாயினேன் தான் உள்ளே இருக்கக்கூடிய கண்ணன். யார் அவன், மாயன் மணிவண்ணன். திருப்பி நான் மாயனுக்கு ஒரு கதை சொன்னேன்னு வச்சுங்க, இந்த ஒரு பாசரமே ரெண்டு எபிசோட் சாப்பிட்ருவோம். மாயன் மணிவண்ணன் நென்னலே வாயினன் தான் இந்த கண்ணன். நேத்தே எங்ககிட்ட சொல்லிட்டான், நாளைக்கு நீங்கள் என்னுடைய வீட்டுக்கு வாங்க, வந்தால் அவங்களுக்கு பறை கொடுக்குறேன். அந்த கண்ணனை பற்றி பாடி ஒளி எழுப்பக்கூடிய ஒரு கருவி, அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், பறை என்ற அந்த கருவியை நான் கொடுக்குறேன், நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு கண்ணன் தான்பா சொன்னான், அதனால தான்பா நாங்கள் வந்திருக்கோம்
அப்படின்ட்டு யார் சொல்கிறது? ஆயர் சிறுமியோர் சொல்கிறாங்க. இப்போ நான் ஒரு ஒரு என்ன இன்றைக்கி 16ங்களா, ஒரு 10 பாசுரத்துக்கு முன்னாடி சொன்னேன், இந்த திருப்பாவில் தெலுங்கு வருது, மலையாளம் வருது, கன்னடம் வருதுன்னு சொன்னேன். ஆணைச்சாத்தன்றது பார்த்தோமா, கீசு கீஸ் என்று எங்கும் ஆணைச்சாத்தன், 7வது பாசுரம். அந்த 7வது பாசுரத்தில் வந்த ஆணைச்சாத்தன் மலையாளம். செப்பேலூர் எம்பாவாய் அப்படின்ட்டு அதுக்கும் முன்னாலே வந்தது, அது தெலுங்கு செப்பு. இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய நென்னலே வாய்ந்தான் தான், நென்னல் என்பது கன்னட வார்த்தை, நென்னல் தான் நேற்று என்பது தமிழ் அர்த்தம். அப்போ பாருங்கள், தமிழ் பாசுரம்தான் எல்லாமே, அங்கங்கே ஒன்று வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கு, அது பாருங்கள் அந்த சின்ன குழந்தைக்கு பிலோ 10. ஆக நென்னலே வாய்ந்தேன் தான், நேற்றே தன் வாயால் சொல்லிட்டான், வந்து பறையை வாங்கிட்டு போகணும், அதனால தான் வந்துக்கிறோம். இப்போ அவன் யோசிக்கிறான், ஓஹோ கண்ணனே சொல்லிட்டானா, நேத்தே சொல்லிட்டானா, சரி அப்போ உள்ள விடலான்னு அவன் யோசிக்கிறான். உடனே இந்த குழந்தைங்க சொல்கிறாங்க, நாங்கள் எப்படி வந்திருக்கோம், தூயோமாய் வந்தோம், கண்ணனை தரிசிக்க தூயோமாய் வந்திருக்கோம், அப்புறம் துயிலெழப்பாடுவான், கண்ணனை துயில் எழுப்பி பாடி அழைத்து கொள்ள வேண்டும், அழைத்து கொண்டு செல்ல வேண்டும், கண்ணனை வணங்க வேண்டும், இதுதான் எங்கள் யோசனை இப்போ அப்படின்ற. கண்ணனை துயில் எழுப்புதல் அப்படின்னும் போது இன்னொரு இதுக்குள்ளேயே நான் போயிட்டு வரணும். திருப்பள்ளி எழுச்சின்னு பேர் வைஷ்ணவத்தில், காலையில் எழுப்புவது பள்ளின்னா நம்ம ஸ்கூல் நினச்சக்கூடாது, பள்ளி படுக்கை, படுக்கையிலேருந்து எழுப்புறதுக்கு திருப்பள்ளி எழுச்சின்னு பேர். அது வந்து ஸ்ரீரங்கத்தில் தொண்டரப்புடி ஆழ்வார், தொண்டர் அடிப்புடி ஆழ்வார், அவர் பாடிய பாசுரம் இருக்குது, கதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்தான் தொடங்குது 10 பாசுரம் அது. கணையருள் அகன்றது காலையும் பொழுத, காலை விடிஞ்சிடுச்சு, எல்லாத்திலையும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளையே, அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளையேன்னு வரும். சுடருளி பரந்தன சூழ்திசை எல்லாம், துண்ணிய தாரகை மின்னொலி சுருங்கி, படருளி பசுத்தனன் பனிமதியவனோ, பாயுருள் அகன்றது பைம்பொழிர் கமுகின், மடலிடை கீரிவன் பாலைகள் நார, வைகரை கூர்ந்தது மாறுதம் இதுவோ, அடலுலி திகழ்த்தரு திகிரியம் தடக்கை, அரங்கத்தம்மா பள்ளி எழுந்துருளாய். இதுதான் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் முன்னாடி டெய்லி விடியற்காலம் பாடக்கூடிய திருப்பள்ளி எழுச்சி. ரங்கநாதர் எழுப்போம், நம்ம பாடினாதான் அவர் எழுந்துக்குவார், அவர் டியூட்டி அவர் பண்ணிகிட்டே இருக்கார், நமக்கு சந்தோஷத்துக்கு ஆழ்வார்கள் பாடினாங்க. இப்போ இந்த பாசுரம் ஸ்ரீரங்கம், திருப்பதியில், திருப்பதியில் இந்த திருப்பள்ளி எழுச்சி ரங்கநாதருக்கு இருக்கிற மாதிரி பகவானுக்கு அங்கே என்ன, இப்போ தான் சுப்ரபாதம்னு வந்திருக்கு. அது எப்படி வந்தது, அது பெரிய ஹிஸ்ட்ரி, அந்த ஹிஸ்ட்ரினா அது ஒரு கதை இருக்குது, அதனால் நான் உங்களுக்கு தெரியும் இந்த திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் இல்லையா, சாரி சுப்ரபாதம் தெரியும் திருமலையில் கேட்குறது. அது ஸ்ரீரங்கத்தில் பாடிய திருப்பள்ளி எழுச்சி தான் முதல்லையும் திருப்பதியில் பாடிட்டு இருந்தாங்களாம், ஏன்னா திருப்பதியில் இருக்கக்கூடிய மலைப்பு சுவாமிக்கும் தனியாக திருப்பள்ளி எழுச்சி கிடையாதான். இப்போது இங்கே ஸ்ரீரங்கத்தில் எதை பாடுறாங்களோ அதே தான் அங்கே பாடினாங்க. அப்போது கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரபத்தி அப்படின்னு வருது இல்லைங்களா, அதை தான் வந்து பின்னாடி ராமாயணத்துலேருந்து கொஞ்சம் டச் பண்ணி நம்முடைய பிரதிவாதி பயங்கரம் அண்ணா சுவாமிகள் என்று சொல்லக்கூடிய வைஷ்ணவ சிரோன்மணி எழுதிய பாசுரம் தான் இன்றைக்கி சுப்ரபாதமாக திருமலையில் ஒழித்து கொண்டிருக்கிறது. அந்த விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது நிலை வாயின இருந்தோம், தூயமாய் வந்தோம், துயிலழப்பாடுவான், கண்ணனை எழுப்புவதற்காக திருப்பள்ளி வச்சு பாட நாங்கள் வந்திருக்கோம். சரி அப்புறம் இப்படியெல்லாம் இவங்க சொன்ன உடனே அவன் கொஞ்சம் யோசிக்கிறான், வாயிலுக்கு அப்போ சரி விட்டுடலாம் அப்படின்ட்டு. வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா, நீ உள்ளே விடுறேன் விடமாட்டேன்லாம் சொல்லி எங்களை மாற்றி குழப்பாத, நாங்கள் கண்ணனை தரிசிக்க வேண்டும்னு வந்துட்டோம், தயவு செய்து எங்களை விட்டுடு, வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேய நிலைக்கதவம் நீக்கேலூர் எம்பாவாய். இங்கே நேய நிலைக்கதவம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணனை பொறுத்தவரையில் கண்ணனுடைய வீட்டில் கண்ணனுக்கு மட்டும் மரியாதை பக்தின்றது கிடையாது, வரக்கூடிய ஆயர் சிறுமியர்கள் கண்ணன் வீட்டில் இருக்கிற வாயில் காப்பாளனா வணங்குறாங்க, அங்கே வெளியே இருக்கக்கூடிய கோயில் காப்பாளனையும் வணங்குறாங்க, கண்ணன் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் வணங்குறாங்க, ஏன்னா அது பகவானுடைய இல்லம், பகவானுடைய திருமாளிகை. அந்த மாதிரி இந்த கதவை என்ன சொல்கிறாங்க, நேய நிலைக்கதவம் நேச நிலைக்கதவம் நீக்கேலூர் எம்பாவாய், இந்த அருமையான திருக்கதவை திறந்து விடும். அதாவது அந்த கதவு கூட புண்ணியம் பண்ணியிருக்கான் கண்ணன் வீட்டில் வந்து கதவாக இருப்பதற்கு. உடனே நம்ம குலசேகர ஆழ்வார் பாசுரம் ஒன்று போயிட்டு வந்து நான் முடிச்சிடுறேன்.
திருப்பதியில் இருக்கக்கூடிய மலையப்ப சுவாமி மேலே ரொம்ப பக்தியாக பாசுரம் பாடுறார். நான் ஏற்கனவே நான் ஒவ்வொரு சொற்பொழிவும் ஸ்டார்ட் பண்ணும்போது செடியாய் வல்வினைகள்னு ஒரு நாலு வரி சொல்லுவோம் பாசுரம், அது குலசாகர் ஆழ்வார் எழுதுனது தான். என்ன சொல்கிறார் பாருங்கள் அந்த பாசுரம். அதற்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா, மீனாய் பிறக்கணும்னு வேண்டுகிறார், உனேறு செல்வத்து உடற்பிறவியான் வேண்டேன், ஆனேரே வென்றான் அடிமை திறமல்லார். அதில் கோனேரி சங்கமிடத்தான் தன் வேங்கடுத்து கோனேரி வாழும் குறுகாய் பிறப்பேனே, ஒரு குறுகாய் ஒரு என்ன ஒரு செடியாக பிறந்தால் போதும், அப்புறம் மீனாக பிறக்கணும், அப்புறம் இலையாக பிறக்கணும், அப்புறம் திருமலையில் ஏதாவது ஒரு பொருளாக பிறக்கணும், ஏதாகிலும் ஒரு பொருளாவது நான் பிறக்கணும்னு சொல்கிறார். அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறார், செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வெங்கடவா நின் கோயில் இன் வாசல், அடியாரும் வானவரும் மரம்பயரும் கிடந்து இயங்கும், படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. பெருமாளே, நான் உன் கோயிலில் ஒரு சருகாகவோ ஒரு இலையாகவோ ஒரு மீனாகவோ ஒரு மரமாகவோ ஒரு மலையாகவோ ஏதாவது இருக்கணும், அட்லீஸ்ட் உன்னுடைய கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய படியாவது நான் இருக்கணும். ஏன்னா படியாக இருந்தேன்னு வச்சுக்கோ, டெய்லி உன்னை பார்ப்பேன், உன்னுடைய திருமுகத்தை நான் தரிசனம் பண்ணுவேன், அதனால் படியாவது எனக்கு கொடுன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் ஏதேனும் ஆயிடு ஏதாவது ஒரு பொருளாக என்ன படையின்னு சொல்கிறேன். அப்போது திருப்பதியில் இன்றைக்கும் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே நீங்கள் போகும்பொழுது இருக்கக்கூடிய அந்த வாசல் படி இருக்குது பாருங்கள், கர்ப்ப கிரகத்தில் இருக்கிறது அந்த படிக்கு இன்றைக்கும் குலசேகரன் படி என்று பெயர். அன்றைக்கே வச்சுட்டாங்க எல்லா பெருமாள் கோயில்லையும் கர்ப்ப கிரகத்திற்கு முன் இருக்கக்கூடிய வாசல் படிக்கு குலசேகரன் படி என்று தான் பெயர். குலசேகர ஆழ்வார் வேண்டினார் இல்லையா, படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே அப்படின்ட்டு, அதனால் படி குலசேகரன் படி. அந்த படிக்கு எவ்வளோ பெருமை, அந்த மாதிரி இந்த கண்ணனுடைய மாளிகையில் இருக்கக்கூடிய கதவுக்கு அவ்வளோ பெருமையா, நேய நிலை கதவம் நீ கேளூரும் பாவை, கண்ணன் மேல் பக்தியாக இருக்கக்கூடிய அந்த கதவை திறந்து எங்களுக்கு கண்ணனை காட்டுப்பான், வாயில் காப்போனை பார்த்து ஆண்டாள் கோஷ்டியினர் விண்ணப்பிப்பதாக இந்த பாசுரம் அமைகிறது. அதனால் இந்த பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை பார்த்து நம்முடைய யூடியூப் சேனல் நேயர்கள் நல்ல மனநலம் உடல் நலமும் பெற வேண்டும் என்று சொல்லி பாசுரத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே குடிதோன்றும் தோரண, வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்திரவாய், ஆயர் சிறுமியரோர் புக்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலழப் பாடுவான், வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதவம் நீக்கேலூர் எம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள் சமேத ஸ்ரீ ரங்கமன்னார் சுவாமி திருவடியிலே சரணம். ஜெய் ஸ்ரீ மன்னாராயணா. நன்றி, வணக்கம்.